ஐஸ்வர்யம் செல்வ பெருக்கு இதெல்லாம் உண்மையில் ஆசிர்வாதமா இல்ல சாபமா இல்ல ஆசிர்வாதமும் கிடையாது சாபமும் கிடையாது அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க பிரதர் வாழ்கிறது சாபமா இல்ல ஆசிர்வாதமா அதாவது ஐஸ்வரியம் ஒருத்தர்கிட்ட நிறைய இருக்கிறதுனால அவரை ஆசிர்வதிக்கப்பட்டவனு சொல்லிட முடியாது அது இல்லாதனால அவரை சபிக்கப்பட்டவனு சொல்லிட முடியாது ஐஸ்வரியம் என்பது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்க முடியும் ஐஸ்வர்யத்தை தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதமாக பார்க்குறாங்க ஒருத்தருக்கு நல்ல வசதியும் நல்ல செல்வ நிலையும் நல்ல வீடு வாகனம் சொத்து அந்தஸ்து அந்த மாதிரி இருந்தால் அதைத்தான் ஆசீர்வம் பார்க்குறாங்க ஆனால் ஐஸ்வரியம் என்பது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சிறு பகுதியாக இருக்கக்கூடும் அது ஏ சாபமாக ஆசீர்வாதமாக எப்படி பார்க்குறீங்கன்னா ஆபரகாமுடைய கையில் செல்வங்கள் இருந்த பொழுது அது ஆசீர்வாதமாக தான் இருந்தது ஆனால் சாலமுண்டே கையில் பொழுது அது சாபமாகத்தான் மாறினது எனவே நாம் ஆபரகமாக இருக்கிறோமா இல்லை சாலோமனை போல் இருக்கிறோமா ஆபரகமை போல் தேவ உறவோடு வாழ்ந்து தேவ வழிகளில் நடந்து தேவ வார்த்தைகளை மூரடத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை சாலோமன் மாதிரி வாழ்கிறோமா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது சாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம் சிலர் இந்த மாதிரி சொல்கிறத க பார்க்க முடிகிறது ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் அதான் நல்ல செழிப்பான நல்ல வளமையான நிலைமை இவற்றை ஆசீர்வாதமாக எண்ணி விசுவாசிக்காததுனால தான் அதை ஆசீர்வாதமாக எண்ணி தேடாததினால தான் அநேகர் வறுமையில் வாழ்கிறாங்க இந்த விதமாக போதனை இருக்குது நிறைய பேர் இப்போ இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து வளவாழ்வின் போதர்கள் செழிப்பு உபதேச போதர்கள்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஐஸ்வர்யத்தை குறிவைத்து தேடணும் நமக்கு அனைகருக்கு அந்த ரகசியம் தெரியல நாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கணும் மிகப்பெரிய வசதியானவர்களாக இருக்கணும் அது தெரியாதனால தான் நம்ம வறுமையில் இருக்கிறோம் அது தெரியாதனால தான் நம்ம வந்து செல்வம் இல்லாத தரித்திரத்தில் இருக்கிறோம் அந்த விதமாக போதிக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் இது ஒரு சரியான கருத்து இல்லை நாம் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் குறிவைத்து இது இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதனால் நம் விசேஷமாக அதற்காக உரிமை கொண்டாடி ஜவு பண்ணாதான் அது வரோம் வேதம் என்ன சொல்லுகிறதுனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னு அர்த்தம் தேவனுக்குரிய தேடு குலசியர் மூன்று ரெண்டு என்ன சொல்லுகிறது மேலானவைகளை தேடுங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகிற பொழுது ஐஸ்வர்யம் நமக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அதை ஆண்டோர் நிச்சயம் தருவார் நிச்சயமாக தருவார் நான் ஐஸ்வர்யத்தை வந்து அதுக்காக ஸ்பெஷலாக உபவாசம் பண்ணி கேட்கல ஸ்பெஷலாக ஜெவ் பண்ணி கேட்கல இன்னும் ஸ்பெஷலா விசுவாச கேட்கல அதனால ஆண்டோர் தராமல் போயிடுவார் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையாக தகப்பு நிச்சயமாக செய்வார் கேட்கலங்கிற பிள்ளைகள் எஜுகேஷன்லாம் கேட்டதால் எஜுகேஷன் எஜுகேட்டடாக மாறுறாங்க அவங்க நல்ல வேலைக்கு வராங்க நல்ல தொழிலுக்கு வராங்க இதெல்லாம் அவங்க வந்து தொடக்கத்தில் விரும்புகிறதா இல்லை அதெல்லாம் அப்பாவுடைய விருப்பம் அம்மாவுடைய விருப்பம் அதே போல் நம்முடைய தேவன் ஒரு இயந்திரம் கிடையாது நீ வந்து என்ன கேட்டே அதை கொடுத்துட்டப்பா உனக்கு நீ ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை நீ செல்வத்தை கேட்கல நீ பெரிய வீட்டை கேட்ட நான் தந்திருப்பேன் பாலியுங்கிச்சும் அந்த காலத்தில் அப்படி அபிதமான சில நிறைய தவறான உபதேசங்கள்லாம் உபேசித்திருக்கிறார் நாம் ஸ்பெசிஃபிக்காக இப்படி இப்படின்னு கேட்டால் தான் ஆண்டோர் தரப்படியெல்லாம் தர முடியாது அப்படின்னு இல்லை உண்மையான தகப்பனை அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை தருவார் அவர் இயந்திரம் கிடையாது நமக்கு ஐஸ்வர்யன் தேவை செல்வம் தேவை வசதி தேவைன்னு சொன்னால் நமக்கு அதை தருவதற்கு ஆண்டவர் உரிய விருப்பம் உள்ளவராகவும் வல்லமி உள்ளவராகவும் இருப்பார் நாம் விரும்பி கேட்கலையே அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவருக்குரிய எல்லாத்தையும் நம்ம தேடுறோம் பரிசுத்தத்தை தேடுறோம் நீதியை தேடுறோம் உண்மையை தேடுறோம் கர்த்தப்படி ஐக்கியத்தை தேடுறோம் உறவை தேடுறோம் அப்போ ஆண்டோர் வந்து நீ இதெல்லாம் தான் தேடணும் அதனால் உனக்கு உறவு தான் கிடைக்கும் தான் அதாவது நீதி தான் கிடைக்கும் பரிசுத்தம் கிடைக்கும் ஆனால் நீ பட்டினியிட தான் சாகணும் ஏன் தெரியுமா நீ ஐஸ்வரத்தை கேட்கல இப்படியெல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டார் ஆண்டவர் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் கிடையாது குறிப்பிட்ட விதம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம்னா செயல்பட ஆண்டோர் டிஸ்கிரினேஷனி பவர்லாம் உண்டு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி செய்வார் எனவே இது ஒரு தவறான வாதம் மூன்றாவதாக ஒரு கேள்வியை நம்ம பார்க்கும் பொழுது நாம் செல்வந்தலாக வாழாமல் வறுமையோடு வாழ்வதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஏசு கிறிசுவை ஏற்றுக்கொள்கிற ஆர்வம் இல்லை நாம் எல்லோரும் நல்ல வெல்தடுவாக இருந்தால் வெல் ஆஃப்ஃபாக இருந்தா வெல்த்தியாக இருந்தால் அதை பார்த்து எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்னு நிறைய போதல் போதிக்கிறாங்க நாம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதுனால தான் தரித்திரத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஏசு கிரிசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறத நிர்ணயிக்கிறது நம்முடைய ஐஸ்வர்யம் சார்ந்த ஒரு வாழ்க்கையா இல்லை ஒரு பாவிகளை வச்சுக்க தான் கிறிஸ்திய உலகத்திற்கு வந்தார் வறுமையானவர்களை இல்லை கருத்துக்களை இல்லை அதை புரிஞ்சிக்கணும் இன்னும் அந்த வாதம் எப்படி போகுதுன்னு சொன்னால் நாம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல வீட்டில் வாழ்ந்து நல்ல வாகனத்தில் போய் நல்ல வசதியாக இருந்தால் அதை பார்த்தவங்கன்னா மற்றவங்க அட்ராக்ட் ஆகி இதுக்கு ரைசர் என்ன ஏசின் ஓடி வந்துடுவாங்க அப்படி பார்த்தா நீ உலகத்தில் நாலாவது பணக்காராக நம்ம இந்தியாக்காரர் தான் மாறியிருக்கிறார் யார் அதானி இப்போ அவர் என்ன கிறிஸ்தவரா இல்லை வாரம் பெஃபர்ட் என்ன கிறிஸ்தவரா இல்லை பில்கேட்ஸ் என்ன கிறிஸ்தவரா முகேஷ் அம்பானி கிறிஸ்தவரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அவர்களிடத்தில் இருக்கிற செல்வங்களெல்லாம் பார்த்து அந்த செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற கடவுள் யாருன்னு பார்த்தா நாம் சொல்லுகிறத ஒன்று அங்கே வேறு ஒன்று அப்படித்தானே அப்போது ஐஸ்வர்யவான்கள் ஆகி அதனால தான் மற்றவங்க இழுக்கப்படுவார்கள் சொன்னால் நம்ம விட இழுக்கப்படத்தகுந்த அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தல் ஐஸ்வர்யங்கள் எங்கே இருக்கிறாங்க பிற மதங்களும் இருக்கிறாங்க என்ன வேல் வீடு பார்க்கும் பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின கர்த்தருக்குள் வாழுகிற ஒருவர் தான் முதல் படக்காரராக இருக்கலை எனவே இது ஒரு தவறான வாதம் இயேசு கிறிஸ்து மனிதனை பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரார் இதை ஒரு மனிதன் சாட்சியாக வாழ்கிற பொழுது அதுக்கு தான் வந்து அடுத்தவர்கள் வந்து அந்த லட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஈர்ப்பை பெற முடியும் நம்மளுடைய நிறைய வசதி இருந்துன்னு சொன்னால் இந்த உலகத்தில் தப்பு தப்பாக வாழ்கிறவங்க கூட நல்ல வசதியில் வர்றாங்க வியாபார நம்ம பாலிடிக்ஸில் பார்க்குறோம் பிஸ்னஸில் பார்க்குறோம் பல்வேறு தொலைகளில் பார்க்குறோம் நிறைய சம்பாதிச்சு வச்சுருவங்களுக்கு பின்னால் நல்ல ஒரு மாரல் ஸ்டாண்டர்டு கிடையாது அதனால் இவைகள் எல்லாம் தவறான ஒரு வாதங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு கேள்வியை பார்க்கலாம் ஐஸ்வர்யத்தையும் செல்வ செழிப்பையும் விசேஷ ஆசீர்வாதங்களாக எண்ணி நாம் விசுவாசிக்கும் தேடும் கூடாதா அதாவது ஐஸ்வர்யத்தை நம்ம வந்து வேண்டாம் போ ஓடு ஓடுன்னு துரத்த தேவை கிடையாது ஐஸ்வர்யமே எனக்கு வேண்டாம் செல்வமே எனக்கு வேண்டாம் அப்படி நம்ம சன்னியாசியாக சா சாதுவாக ஓட தேவை கிடையாது அதற்காக ஐஸ்வர்மே வா அந்த அது வருகிற வழியே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை அப்போ இவைகளெல்லாம் நம்ம விசேஷமாக விசுவாசிக்கக்கூடாது தேடக்கூடாதுங்கிற ஒரு வாதம் இருக்குது வேதாகமத்தில் யாரும் அந்த மாதிரி தேடலை ஏசுநாதர் அந்த மாதிரி போதிக்கலை நீங்கள் ஐஸ்வர்யனில் குறிவைத்து அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விசேஷமான சுதந்திரம் அதனால் நீங்கள் அதை விரும்பி தேடினால் கிடைக்கும் அதை தரிசனமாக வைத்ததான் கிடைக்கும் ஏசனாக போதிக்கலை அவருக்கு பின்னும் வந்து அப்போ போதிக்கலை வேதாகமத்தோட எந்த வசனமும் இல்லை நடந்துக்க சொல்லப்பட்டிருக்கு என்ன ஐஸ்வரியத்துக்கு எச்சரிக்கையாக இருங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம ஐஸ்வரியம் செல்வம் வளமை இவைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கத்தான் வேதம் சொல்லுகிறதே என்று அவைகளையே நோக்கி ஓடும்படியாக நமக்கு சொல்லலை அதனால நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் மிகுதியான செல்வத்தையுமே விசேஷ ஆசீர்வாதங்களாக எண்ணி ஓட தெரியல வேண்டாம் வேண்டாம்ன்றதில்ல நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்கு நல்லா சம்பாதிக்கலாம் காசு சேர்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாம தேவ ஐக்கியத்தை விட்டு விலகாம தேவனுடைய நியாயங்களை விட்டு விலகாம கர்த்தருக்கு முன்பாக இருக்க நல்ல மனசாட்சி இழக்காம காசு சம்பாதிக்கலாம் பணக்காரர்களாக ஒன்று தவறை கிடையாது ஆனால் அவைகளை நம்ம விசேஷமான ஆசீர்வாதங்களாக எண்ணி ஓடுவதற்கு வேதா நமக்கு சொல்லவில்லை மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தி கூட அவர் ஒன்றும் இல்லை வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஐஸ்வர்யத்தை தேடுங்கள் அதை விசேஷமாக தரிசனமாக கொள்ளுங்கள் அதையே நினைத்து கொண்டிருங்கள் அதே கற்பனை நம்ம சொல்லலை அதனால தான் நம்ம அதை வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எண்ணி அதை நோக்கி ஓட வேண்டாம் தேவனுக்குரியவைகளை தேடுகிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தேவையான அந்த ஐஸ்வர்ய காரியங்களையும் செல்வ செல்வக்காரியங்களும் நம்ம எந்த அளவுக்கு தேவையாக அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் அதுதான் விசுவாசம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கேளங்கள் கொடுக்கப்படும் என்று எய்ச்சி சொல்லியிருக்கிறாரே தட்டங்கள் திறக்கப்படும் தேடுகள் கண்டடைவுகள் அப்போ நம்ம அந்த வசனத்தின்படி நிறைய பணம் தாரும் ஆண்டவரே நிறைய செல்வந்தாரும் ஆண்டவரே நிறைய வளமை தாரும் ஆண்டவரையும் கேட்கக்கூடாது அதையும் தேடக்கூடாது வசனம் இருக்கிறதே என்று சொல்வாங்க வேதாகமத்தில் இந்த ஒரு வசனம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் மையமாக வைத்து கொண்டு நம்ம செயல்பட முடியாது வேறு பல இடங்களில் என்னென்ன வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நம்ம பார்க்கணும் பண ஆசைக்கு எச்சரிக்கையா இருங்க பொருளாசை விக்கிரக ஆராதனை மேலானவைகளை தேடுங்க கீழானவைகளை அல்ல பிள்ளைப்பை ரெண்டு இருபத்தெண்டை வாசிக்கும்போது அவர்கள் இயேசு ஏசுக்கூறியில் தேடாமல் தங்களுக்குறியில் தேடுகிறார்கள் அப்போது நாம் வந்து இயற்கையிலேயே மனுஷன் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் அதிகமாக விரும்புகிறதான இயற்கை உடவன் அவனுக்கு ஸ்பெஷலாக டியூஷனில் விற்று கொண்டு அதில் ஆசைப்பட சொல்லி கொடுக்க வேண்டியது தேவை கிடையாது அதனால் கேளுகள் கொடுக்கப்படும் என்றதுனால நாம் எவ்வளோ கேட்போம் அப்போ தான் தருவார் கேட்கலாம் தரமாட்டார் அப்படி இல்லை கேளுங்கள் கொடுக்கப்படனா நாம் வந்து ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து நம்முடைய தேவைகளை சொல்லணும்னு தான் சொல்லப்பட்ருக்கேன் அதனால் பெரிய செல்வந்தனாக நான் மாறணும் ஆண்டவரே உலகத்திலே டாப் வர நிலைமை நான் வரணும் நான் ஹெலிகாப்டர் வைக்கணும் நான் ஏர்க்ராஃப்ட் வைக்கணும் அந்த மாதிரி கேட்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கல நம்முடைய வாழ்விற்கு மிக மிக முக்கியமான தேவைகளை தேவ உறவுடன் வாழ்வதை பரிசுத்தடன் வாழ்வதை நீதியுடன் வாழ்வதை அதை தேட வேண்டும் அவைகளை தேடுகிற பொழுது மற்ற காரியங்களிலே நாம் கவனம் செலுத்தக்கூடாது என்பதல்ல பணம் வேண்டும் வேண்டாம் பொருள் வேண்டும் வேண்டாம் ஐயோ ஐஸ்வர்யம் கூடவே கூடாது அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வேண்டாம்ன்றதெல்லாம் தேவையில்லை தேவனுக்குரியவைகளுக்கும் முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் அதைத்தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும் மற்ற காரியங்களை நாம் ஏற்கனவே சொன்னபடி தெய்வ வழிகளை விட்டு விலகாதபடி சத்தியத்தில் உலகாதபடி நம்ம செயல்படுகிற பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் இறுதியாக ஒன்றை நாம் பார்க்கலாம் வளமையாக வாழ்வது தொடர்பாக சிலர் எப்பொழுதும் பிரசங்கம் செய்கிறாங்களே அதற்கு காரணம் சிலர் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுடைய டாப்பிக்கு இதுதான் அவங்களுடைய உபதேசம் நீ பணக்காரனாக வாழணும் பணக்காரனாக வாழணும் பணக்காரனாக வாழணும் நீ செல்வந்தனா மாற செல்வந்தனா மாற ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து பிரசங்கம் பண்றாங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு பைபிளில் நமக்கு வசனங்கள் இல்லை அப்பசு செய்யல இவர்கள் செய்யறாங்க அதுக்கு வேற ஒன்றும் சீக்கிரட்டு கிடையாது அவர்கள் வளமையாக வாழ விரும்புகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எவை முக்கியம் என்று அறிந்திருக்கிறானோ அதனுடைய தான் மற்றவர்களுக்கும் அதை அறிவிப்பான் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில உண்மையிலே கண்டு அந்த கிறிஸ்துவால் வாழ்க்கை மாற்றம் பெற்று பரிசுத்தமடைந்து சாட்சியாக வாழ்கிற ஒரு உண்மையான அனுபவத்தை பெற்றிருந்தால் அந்த ஊழியக்காரன் அதைத்தான் முதலிடத்தில் வைத்துக்கொண்டு எல்லோரும் பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் இந்த அனுபவத்தை அடையாமல் எல்லா மனிதர்களைப் போல பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தி இவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளிலேயே மகிழ்ச்சியை தேடுகிறவர்கள் அவைகளிலேயே திருப்தியை தேடுகிறவர்கள் அவர்களே இன்பங்களை தேடுகிறவர்கள் ஊழியக்காரனாக இருந்தால் என்ன தான் பிரசங்கம் பண்ணுவாங்க அதைத்தான் பிரசங்கம் பண்ணுவாங்க இதனுடைய அடிப்படை காரணம்னால் இவர்கள் இன்னும் கர்த்தரை கண்டடையவில்லை கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டடையவில்லை கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பார்க்கவில்லை எனவே இவர்கள் உலக மனிதர்களைப் போல பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தில் தான் சந்தோஷம் வருது அதில் தான் திருப்தி வருது அதுதான் ஆசீர்வாதம் அதில் தான் நமக்கு மரியாதை மதிப்பெல்லாம் வர சொல்லி அந்த கோணத்தில் அவள் சிந்திக்கிறதுனால அதையே பிரசங்கம் பண்ணுறாங்க அதனுடைய அடிப்படை சொன்னிங்கன்னா அவர்கள் தேவனுக்குள் இருக்கின்ற உண்மையான ஆசீர்வாதங்களை காணவில்லை எபேசியர் ஒன்றாம் மத்தியோடு மூன்றாவது சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் அப்போ பரிசுத்தம் நீதி உண்மை அன்பு சந்தோஷம் தேவ உறவு தேவ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் அவைகளைத்தான் பேசுவீர்கள் ஆனால் எல்லா உலக மனிதர்களைப் போல உங்களுடைய மனம் பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் சுகபோகம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் ஊழியக்காரராக இருக்கும் பொழுது அதைத்தான் பிரசங்கிப்பீர்கள் எனவே இது போன்ற பிரசனைக்கு நாம தான் என்ன செய்ய வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே இறுதியாக நாம் பார்க்குற காரியம் என்னவென்று சொன்னால் ஐஸ்வர்யம் வேண்டாம் வேண்டாம் என்று வெறுக்கத்தக்கதல்ல ஆனால் ஐஸ்வர்யம் தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று ஓடி ஓடி தேட வேண்டியும் அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சூழல்களிலே வாய்ப்புகளிலே அட் ஒரு லெவல் ஆஃப் பெஸ்ட் நாம் வந்து நம்முடைய உழைப்பையும் அறிவையும் ஞானத்தையும் எல்லாத்தையும் செலவு செய்து நாம் ஐஸ்வர்யத்தை சேர்க்கலாம் ஆபிரகாமை போல நாம் வாழ்ந்து கொண்டு எவ்வளோ படவனமும் சேர்க்கலாம் ஆனால் நாம் ஒரு சில சா சாலோபனை போல அந்த ஆசீர்வாதங்களோடு வாழ்வது தான் ஆசீர்வாதம் அதாவது செல்வங்களோடு ஆஸ்தி அந்த செல்வோடு தான் ஆசீர்வம் எண்ணி போய்விட்டோம்னு சொன்னால் வி மிஸ்லட் எனவே ஆசீர்வாதங்களை பொறுத்தவரை ஆண்டவர் நம்ம செல்வந்தெல்லாம் இருக்கிறதுக்கு எதிரானவர் என்று ஒன்று சொல்லலை ஆனால் மனிதனை இயற்கையிலேயே பண ஆசையும் பொருளாசையும் அவனை படுகொலிக்குள்ளே தள்ளிவிடும் அதனால் வி நீட் ப்ராப்பர் காஷன் பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் ஆஸ்தி வேண்டும் அந்த எல்லாமே வேணும் நல்ல வீடு இருக்குது நல்லது நல்ல வாகனம் இருக்குது நல்லது நல்ல செல்வம் இருக்குது நல்லது தான் ஆனால் இவைகளை நாம் முதலிடத்தில் வைத்து தேட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பிவிடும் அது தலைகளாக கொண்டு சென்று விடும் தேவனை விட்டு தூரமாக்கிவிடும் அது நித்தியத்திற்கு போகிற வழியை நமக்கு அடைத்துவிடும் எனவே இவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே இன்றைய அதிகமாக நிலவுகிற இது போன்ற கள்ள போதனைகளுக்கும் தவறான வழிநடத்துலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம்